शिवाय नमः ओम शिवाय नमः शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः ओम शिवाय नमः शिवाय नमः ओम नमः शिवाय हर नमः पार्वती पतये प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रे एकपाणये ज्ञान मुद्राय कृष्णाय गीतामृत दुहे नमः शरण अडैंदवर्गलुक्कु कर्पग वृक्षम पोन्रवनुम पशुवै ओट्टुदर्क्कु ओरु कैयिल पिरम्बै पिडित्तिरुप्पवनुम गीते एन्नुम अमृतत्तै करंदवनुम चिन्मुद्रै तांगियवनुमागिय श्री कृष्णनुक्कु नमस्कारम ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முகுர் முகுகு அகண்டமண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். அன்னையினருளால் ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய இரண்டாவது அத்தியாயமாகிய சாங்கிய யோகத்தினுடைய இறுதி பகுதியிலே உள்ள குறியும் நெறியும் அடங்கப்பெற்ற அற்புதமான ஸ்லோகங்கள் 18 உள்ளடக்கிய ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணம் என்ற ஸ்லோக தொகுப்புக்கான விளக்கத்தை பார்த்து வருகின்றோம். இன்று ஸ்லோகம் 70 அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். ஆபூர்யமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்ரமாப பிரவிஷந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிஷந்தி சர்வே சாந்திமாப்னோதி ந காமகாமி பிரிச்சு பிரிச்சு சொல்றேன். ஆபூர்யமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்ரமாபஹ பிரவிஷந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிஷந்தி சர்வே சசாந்தி மாப்னோதி ந காமகாமி. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன், இந்த 18 ஸ்லோகங்களிலே முதல் 3 ஸ்லோகங்கள் 55, 56, 57 இவை ஸ்தித பிரஜ்ஞனுடைய லக்ஷணத்தை ஸ்வரூபத்தை விளக்குகின்றன. இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையிலே ஒருவன் இருக்கணும்னா எப்படிப்பட்ட உயர்ந்த நிலை, யாருடைய உள்ளத்திலிருந்து ஆசைகள் அனைத்தும் வேறற நீக்கப்பட்டிருக்கின்றனவோ, யார் இன்பத்தில் துள்ளாமலும் துன்பத்தில் துடிக்காமலும் இருக்கின்றானோ அப்படிப்பட்டவனுக்கு அறிவு நிலை பெற்றிருக்கிறதுன்னு சொன்னார் இல்லையா. அந்த உயர்ந்த நிலை அடைவதற்கு என்ன செய்யணும் அந்த நெறியை அடுத்து சொல்கிறார். குருவினுடைய உபதேசத்தை கேட்டு ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொண்டு அது குறித்த ஐயங்களையெல்லாம் மனனத்தினால் நீக்கி கொண்டு அப்படி தெளிவு பெற்ற அந்த ஆத்ம ஞானத்தை ஆழ்ந்து உட்சென்று இதயத்திலே இதய குகையிலே தேடி நேர அனுபவத்தில் உணர்கிறான். அதன் பொருட்டு உள்ள செல்லுகிறது இருக்கே அதுதான் நிதித்தியாசனம். அப்போ நிதித்தியாசனம் தான் ஞான நிஷ்டை பெறுவதற்கு உறுதி பெறுவதற்கான நேரடி சாதனம். ஆனால் அப்படி மனசு உள்ளே போகணும்னு சொன்னால் உள்ளே போகணும், போகிறதை மறந்து வெளியில் திரும்பி போயிடக்கூடாது. நமக்கெல்லாம் அப்படி தான்,
ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிப்போம், அதுக்குள்ளே அதை விட்டுட்டு வேற ஒன்றுக்கு போயிடுவோம். அது மாதிரி தியானம் பண்ணும் பொழுது மனது என்ன செய்கிறது, லட்சியத்தை மறந்து அங்குமிங்கும் அலையலாகிறது. அப்படி அலையாமல் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு வேணும், என்னன்னா தமம் சமம். தமம் என்று சொன்னால் புலனடக்கம். அது தியானம் பண்ணாத நேரத்திலேயே நாம் கடைப்பிடிக்க வேண்டியது புலனடக்கம். கண் முதலான பொறிகள், காட்சி முதலான புலன்களில் அலையாமல் அடங்கி இருப்பது, எது தேவையோ, எது வேண்டியதோ, எது நல்லதோ, எது உகந்ததோ அதை மட்டும் பார்க்கவும் மற்றபடி தொடர்பு கொள்ளவும் வேண்டும், இல்லைன்னா ஒதுங்கிடணும். இது புலனடக்கம். அப்படி புலன்களை கொஞ்சம் வலு கட்டாயப்படுத்தி கூட அடக்கி விடலாம். மனசு திரும்ப அந்த விலகின பொருளை நினச்சி கொண்டே இருந்தால் அதுவும் கூடாது, மனசும் அதை நினைக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்னா, நடைமுறையில் காரியங்களில் விவகாரத்தில் ஈடுபட்டிருக்கும்போது என்ன காரியமோ அதில் மட்டும் மனசு செலுத்தணும், அதில் மட்டும் இந்திரியங்களை செலுத்தணும். தியானம் பண்ணி கொண்டிருந்தால் மனது தியானத்திலே அகமுகப்பட்டு ஒடுங்கி அமைதியாக இருக்கணும், அலைபாயாமல். எப்படி பார்த்தாலும் சமதமம் வேணும். சமதமம் இருக்கிறவனுக்கு தான் அறிவு உறுதி பெறும். அப்படின்னு இந்த தமம் சமம், புலனடக்கம் மனடக்கம் இது ரெண்டையும் 58 முதல் 68 வரையில் உள்ள 11 ஸ்லோகங்களிலே அழகாக விளக்கி சொன்னார். எப்படி விளக்கினார், நீ புலனடக்கமும் மன அடக்கமும் இருந்தால் இன்ன நல்லதெல்லாம் கிடைக்கும், புலன் அடக்கமும் மன அடக்கமும் இல்லை என்றால் இன்ன கேடுகள் எல்லாம் விளையும், ஆனால் புலனடக்கமும் மன அடக்கமும் இவ்வளவு கஷ்டமானது, அதை எப்படி செய்யணும், இங்கேருந்து செய்யணும், எல்லாவற்றையும் பூட்டு பூட்டு வச்சுட்டார். இப்போ திரும்ப 69, 70, 71, 72 நான்கு ஸ்லோகங்களில் மீண்டும் ஸ்தித பிரஜ லட்சணத்தை விளக்குகின்றார். என்ன 70வது ஸ்லோகத்தில், அங்கே 69ல் நாம் பார்த்தோம், உலக மக்களுக்கு உயிர்கள் அனைத்திற்கும் அப்படின்னுட்டார். பந்தப்பட்டுள்ள அஞ்ஞானியாகிய ஜீவர்களுக்கு எது இரவாக இருக்கின்றதோ அது ஞானிக்கு பகல், எது ஞானிக்கு இரவாக இருக்கிறதோ அது மற்ற உயிர்களுக்கு பகல் அப்படின்னு சொன்னார். இங்கே பகல் இரவுங்கிற வார்த்தையை வச்சு விளையாடலை. விஷயம் என்ன அப்படின்னா, புலன்களை வென்ற மனவேந்தனாகிய ஞானி அஞ்ஞானிகள் எந்த உலகில் வசிக்கின்றார்களோ அதே உலகில் தான் அவன் வாசம் செய்கின்றான். அவர்கள் கண்ணால் எதை பார்க்கின்றார்களோ அதே காட்சிகள் தான் ஞானி முன்னாலும் வருகின்றன. என்ற ஓசைகளை அவன் கேட்கின்றான். அப்படியே 5 இந்திரியத்துக்கும் சொல்லலாம். என்னென்ன அனுபவங்கள், இந்திரிய அனுபவங்கள், புலன் இன்பங்கள், புலன் அனுபவங்கள், இன்பம் இல்லை துக்கமாக கூட இருக்கலாம், புலன் அனுபவங்கள் எல்லாம் அஞ்ஞானிக்கு உண்டோ அதே அனுபவங்கள் இவனுக்கும் வரும். ஆனால் இவன் எப்படி இருக்கிறான், அவற்றினால் அசைக்கப்படாதிருக்கின்றான். அவன் மனசு அந்த புலன் இன்பங்களை, அந்த காட்சிகளை, இந்திரிய விஷயங்களை பொருட்படுத்துவதே இல்லை. தெரிஞ்சாலும் அதுக்கு தாண்டி பார்த்துடுறான். பல உதாரணங்கள் பார்த்தோம். எக்ஸ்ரே என்ன செய்கிறது, தோலையும் எலும்பு நரம்பு கிரம்பு எல்லாத்தையும் தாண்டி கொண்டு எலும்பை போய் பார்க்குற மாதிரி. அமெரிக்காவில் இருக்கிறவன், நான் அமெரிக்காவில் இருக்கிறேன் அப்படின்னாலும் நான் வந்தது கிளம்பி வந்தது இங்கே தமிழ்நாட்டில் இருந்து என்று சொல்வது போல, இந்த பஞ்சபூத்தங்களும் எத்தனை மாறுபாடு அடைந்த தோற்றங்களை உடையவையாக இருந்தாலும் இவை அனைத்தும் அந்த பரம்பொருளிலிருந்து வந்தவை என்ற அந்த மூலத்தை நினைச்சு அங்கே போயிட்டான் நேரம். அதனால இவனுக்கு இந்த இந்திரியங்கள் விஷயங்கள், இந்திரியார்த்தங்கள்ல, இந்திரியங்களின் விஷயங்களிலே சிக்கிக்கொண்டு தவிப்பதுங்கிறது இல்லை யாருக்கு, ஞானிக்கு அப்படின்னு 69வது ஸ்லோகத்தில் சொன்னார். அப்போ அஞ்ஞானி இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்களை கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் அவன் கருத்தில் பார்க்கறதில்லை, அவன் பரம்பொருள் ஒன்றையே பார்க்கின்றான். மரத்தை மறைத்தது மாமத யானை அந்த கதைகள் எல்லாம் பார்த்தோம், உதாரணங்கள் எல்லாம். இங்கு என்ன உதாரணம் எடுக்கிறார் அப்படின்னா, கடல், கடலிலே நதி நீர்களெல்லாம் வந்து கொட்டுவது, அதை உதாரணமாக எடுத்துக்கொண்டு இந்த உதாரணத்தை கொண்டு என்ன உண்மையை விளக்குகிறார் அப்படின்னா, ஞானியினுடைய உள்ளம் கடலை போல இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். பார்ப்போம். ஆப்பூரியமானம் அப்படின்னா முழுவதும் நிறைந்துள்ள. ஆ அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் சில பதங்கள்லாம் ஆன் ஆரம்பிக்கும் போது அதிலேருந்து இது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆப்பூரியமானம்னா 4 திசைகளில் இருந்தும் வந்து
தனக்குள் கலக்கின்ற கடல் நதிகளால் நதி நீர்களை ஏற்றுக்கொண்டு நிரம்பி வழிந்து கொண்டு இருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். உண்மையிலே இந்த நதிநீர்கள்லாம் வந்தாதான் கடலுக்கு தண்ணி கிடைக்குமான்னு தான், இல்லை இந்த நதிகளுக்கே நீர் கொடுத்தது கடல் தான். அதனால் இந்த கடல் தண்ணீர் நதி தண்ணீர் எல்லாம் கடலில் வந்து கலக்கிறது அவ்வளோதானே ஒழிய, நதி வந்தாலும் வராட்டாலும் கடலில் தண்ணி நிறைய இருக்குது. அப்படி முழுவதும் நிறைந்துள்ள ஆப்பூரியமானம். அடுத்து ஒரு பதம் போடுகிறார் கடலை விளக்குவதற்கு, அச்சல பிரதிஷ்டம். இதில் ரெண்டு எடுத்துக்கலாம். பிரதிஷ்டம் ஆதாரமான, எதற்கு ஆதாரமான? நீர் வகைகள் அனைத்திற்கும் ஆதாரமானது. பூமியில் இருக்கக்கூடிய நீருக்கெல்லாம் ஆதாரம் எதுன்னா கடல். ஏன் கடல் நீர் தான் அழகா ஆண்டாள் சொன்ன மாதிரி, ஆழி மழைக்கண்ணா ஒன்றும் நீ கை கருவேல், ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவும் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சாருங்க முதைத்த சரமழை போல். அப்படி மழை கொட்டி அது எங்கே கொட்டுதுன்னா பூமியிலே உயரமாக இருக்கக்கூடிய மலையில் விழுந்து அங்கேருந்து நதியாக சிற்றோடைகளாக கிளம்பி எல்லாம் ஜீண்டு ஒரு பெரிய நதியாக உருவாகி சமவெளியில் பாஞ்சு அப்புறம் என்னன்னா கடலில் போய் விழுகிறது. இப்போது இந்த கடல்ங்கிறது எப்படின்னா, நான் கற்பனை பண்ணி பார்க்கறது உண்டு. ஒரு நல்ல பெரிய ஆப்பிள் பழம் எடுத்துக்கோங்க, அதை என்ன பண்ணுற ஒரு கடி அப்படி கடிக்கிறோம், அது நல்ல ஸ்கூப் பண்ணி எடுத்த மாதிரி அப்படி பிச்சு எடுத்துருது. ஆனால் ஒரு பக்கம் செவப்பாக அந்த தோல் இருக்குது, இந்த பக்கம் வெள்ளையாக கடித்ததுக்கப்புறம் குழிவாக இருக்குது. கொஞ்சம் இப்படி திருப்பி ஒரு கடி கடிக்கிறோம், இப்போ நடுவில் செவப்பாக இருக்குது, இந்த பக்கம் ஒரு குழி, இந்த பக்கம் ஒரு குழி, எங்கள் பின்னாடியும் கொஞ்சம் செவப்பாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கடிக்கிறோம். இப்படி அங்கங்கே செவப்பு செவப்பாக இருக்குது, வெள்ளை வெள்ளையாக பள்ளம் பள்ளமாக இருக்குது, அது மாதிரி தான் பூமி இருக்குது. இந்த பள்ளங்கள் எல்லாம் கடல்கள். செவப்பு செவப்பாக இருக்கிறது தான் மனுஷன் வாழக்கூடிய நிலப்பரப்பு. அதனால் வெட்ட வெளியில் உயரத்துலேருந்து என்ன பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் அங்கேருந்து பூமியை பார்த்தா அது நீல பந்து போன்னு தெரியுமா? ஏன்னா தண்ணி அவ்வளோ இருக்குதுல்ல. அந்த குழிந்த பகுதிகளுக்கு ஆப்பிளை கடிச்சப்புறம் குழிந்த பகுதிங்கிறேனே, அப்படி பூமியை சமதளமாக முழுமை இல்லாமல் அங்கங்கே குழிவு குழிவாக இருக்கேன், அந்த குழிகள் தான் பெரிய பெரிய கடல்கள். ஏன்னா நீரினுடைய இயல்பு பள்ளத்தை நோக்கி பாய்வது. அப்போ எல்லா தண்ணியும் அங்கே வந்து கலெக்ட் ஆகிவிட்டது, சேர்ந்து விட்டது. அப்போ பூமி எப்படி இருக்குது நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். பூமியினுடைய மேற்பரப்பு மலைகள் உயரமாக இருக்குது, அப்புறம் சமவெளி, அப்புறம் கடல். எப்படி இருக்குது பாருங்கள். அதனால் அந்த கடல் வந்து பள்ளத்துக்குள்ளே தண்ணியெல்லாம் வந்து தேங்கி விட்டது. ஆப்பூரியமானம் பிரதிஷ்டம் நீர்நிலைகள் அனைத்திற்கும் இதுவே ஆதாரமாக இருக்கின்றது. பூமியில் சமவெளின்னு சொல்கிறோம், அதில் கூட பள்ளங்கள் இருக்கும். ஆறு, குளம், ஏரி, கிணறு, மனுஷன் செயற்கையாக வெட்டின கிணறு, செயற்கையாக கட்டின அணை, இப்படி எத்தனையோ நீர்நிலைகள் இருக்கின்றன. அவை அனைத்திற்கும் நீர் கிடைக்கின்றது. எப்படி? இப்படி மழை, அதாவது கடலிலிருந்து நீராவியாகி போய் பிறகு மேகமாக குளிர்ந்து பிறகு மழையாக பொழிந்த நீர் தான். அது அப்புறம் அங்கங்கே உள்ள ஊறி ஊற்றாகவும் கூட வருது. எப்படியோ தண்ணிங்கிறது எங்கேருந்து வரணும்னா கடல்லேருந்து தான். ஆப்பூரியமானம் பிரதிஷ்டம் ஆதாரமாக இருக்கிறது. அப்புறம் என்னென்னா அச்சலம். இந்த அச்சலம்ங்கிற வார்த்தை சிந்திக்க வேண்டியது ஒன்று. அச்சலம்னு சொன்னால் மலைக்கும் அச்சலம்னு ஒரு பேர். அச்சலம்ங்கிற வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் என்னன்னா அசையாதது. அசையாதது ஏன் அசையாது? மனுஷங்களுக்குள்ளேயே கொஞ்சம் சரீரம் பருத்து இருந்துட்டு அவங்களால அசைவது கஷ்டம். உருவம் பெருசாக இருந்தால் அங்கே அசைவு குறைஞ்சிடும். ஒல்லியாக இருக்கிறவங்க சிக்கு சிக்குன்னு ஓடிட்டுருப்பாங்க. மலை அதுவும் பெருசு தானே, அதுவும் அசையாது, ஒரு இடத்துலையே நிலையாக இருக்குது. மலையை விடவும் இப்போ உலகத்திலே உள்ள மலைகள்லேயே மிக உயர்ந்த சிக்கரம் எவரெஸ்ட் சிக்கரம்னு சொல்கிறோம். அந்த எவரெஸ்ட் சிக்கரம் இருக்கிற மலையை அப்படி முழு உயரத்தோடு பேத்தெடுத்து இந்த கடலுக்குள்ளே அமிழ்த்தி வச்சா அதுக்கு மேலேயும் தண்ணி இருக்குமா? அப்போ கடலுடைய ஆழம் எவரெஸ்டினுடைய உயரத்தை விட அதிகமானது, அவ்வளவு ஆழமானது கடல். எதுக்கு சொல்ல வரேன், அப்போ பூமியில் வந்து மலை போன்ற உயர்ந்த பகுதி சமவெளி கடல்னு சொல்லிட்டேன், ஆனால் எல்லாத்துலேயும் அங்கங்கே அங்கங்கே நீர் ஏதோ ஒரு வடிவில் இருக்குது, அதுக்கெல்லாம் ஆதாரமாக கடல் இருக்குது. இப்போது அச்சலம் அசையாததுன்னு சொன்னேன்ல,
நதி நீர் வந்து ஒரு இடத்துல உற்பத்தியாகி ஓடி வருது, பள்ளத்தை நோக்கி ஓடி வருது, அதுதான் கடல். கடல் தண்ணி எங்கே போகிறது? எங்கேயும் போகாது, ஏன்னா அதை விட பள்ளமான இடம் இருந்தால் தான் அது போகும். அப்போ அது அச்சலமாக இருக்குது. அது எப்படி இருக்கான்? ஆழாழி கரையின்றி நிற்க இலையோ. ஆழ்ந்த அந்த கடலானது அதுக்குன்னு யார் கரையை கட்டி வச்சா? இப்போ நம்ம நதியில் வந்து நம்ம நதிக்கரையில் இருக்கிற ஊரில் வசிக்கிறவங்க பார்த்தா நதிக்கு போகிறதுக்கு நிறைய படிக்கட்டு கட்டி விட்டுருப்போம், படித்துறைகள், காட். அப்போ அது வந்து ஒரு ஊருக்குள்ளே தண்ணி வராமல் தடுக்கவும் செய்கிறது, நமக்கு நதியை நோக்கி போவதற்கு உதவியாகவும் இருக்குது. அது மாதிரி கடலில் என்ன இருக்குது? அப்படி கரை இல்லாத போதும் நம்மை அழித்து விடாமல் தனக்கு ஒரு கரை இருப்பது போல் கட்டுப்பட்டு இருக்கிறது. ஆழாழி கரையின்றி நிற்கவில்லையோ. அப்போ அது என்ன? தன் இடத்தை விட்டது அசையாமல் இருக்குதுன்னு அர்த்தம். அச்சலம். அப்படி அச்சலமாக இருப்பதற்கு காரணம் என்ன? அது மிக பெரியதாகவும் மிக ஆழ்ந்ததாகவும் இருக்கின்றது. இதான் இப்போது கடலை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆப்பூரியமான அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம். இப்படி முழுவதும் நிறைந்ததும் அசைவின்மையால் நிலை பெற்று இருப்பதுமாகிய சமுத்திரத்தில் என்னாகிறது? ஆப்பக நீர்கள் பன்மையில் போடுறார். தண்ணீர் வந்து விழுது அப்படின்னு சொல்லலை, நீர்கள் வந்து விழுகின்றன. அப்படின்னு என்ன அர்த்தம்? வெவ்வேறு இடத்தில் உற்பத்தியாகி வெவ்வேறு சுவையோடு கூட வெவ்வேறு தன்மைகளோடு கூட இருக்கக்கூடிய விதவிதமான நீர்கள். கங்காஜலம் ஒரு மாதிரி இருக்கலாம், பிரம்மபுத்திராஜலம் வேறு மாதிரி இருக்கலாம், கோதாவரி இந்த பக்கம், அப்புறம் காவேரி அந்த பக்கம், சிந்து நர்மதா, இப்படி நீ எத்தனை பார்த்தாலும் ஒவ்வொரு நதியும் ஒவ்வொரு தன்மையோடு இருக்குது. அத்தனை தண்ணியும் விதவிதமான நீர்கள் என்ன பண்ணுகின்றன? இந்த ஆப்புரியமான அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரத்திற்குள் வந்து விழுகின்றன. அதுக்கு என்ன சொல்கிற வார்த்தை போடுறார்? எத்வது பிரவிஷந்தி, எப்படி பிரவேசிக்கின்றனவோ. எவை? இந்த நதிகள், நதி நீர்கள் எப்படி கடலுக்குள் நுழைகின்றனவோ தத்வது அப்படியே. இப்போ இந்த உவமானத்தால் விளக்கப்படுகிற உவமேயம் விளக்கப்படும் பொருள் இருக்கே, அதை சொல்கிறார். என்ன? தத்வது அப்படியே. சர்வே காமாக, எல்லா காமங்களும். சர்வே காமாகங்கிறதுக்கு என்னங்கிற விளக்கத்தை அப்புறம் பார்ப்போம். யம் பிரவிஷந்தி, யார் மனதிற்குள் நுழைகின்றனவோ. எப்படி முழுவதும் நிறைந்து அசையாது பிரதிஷ்டமாக இருக்கின்ற கடலுக்குள் நதிநீர்கள் வந்து நுழைகின்றனவோ, அப்படி எந்த முனிவன் பால் சர்வே காமாக எல்லா ஆசைகளும் நுழைந்து ஒடுங்குகின்றனவோ, சக அவன் சாந்திம், சாந்தியை ஆப்னோத்தி, அடைகிறான். காமகாமி ந, விஷய ஆசை உள்ளவன் அடைவதில்லை. அசைவற்ற நிறை கடலில் ஆறுகள் சென்று அடங்குவது போல் எம் முனிவன் பால் ஆசைகள் அனைத்தும் சென்று ஒடுங்குகின்றனவோ, அவனே சாந்தியடைகிறான், ஆசையுள்ளான் சாந்தியடையான். ஆப்பூரியமானம் என்பதற்கு விளக்கம் பார்த்தோம், அச்சல பிரதிஷ்டம் என்பதற்கும் பார்த்தோம். கடலானது ஆழ்ந்ததாக நீர் நிறைந்ததாக இருக்கின்றது. அதுக்கு தண்ணி யாரும் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதில்லை, அதுக்கிட்டே தண்ணி நிறைந்திருக்கிறது. ஆப்பூரியமானம் தன் நிறைவு பெற்றிருக்கிறது, வேற ஒருத்தர் வந்து தண்ணி கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, நதிகள்லாம் வந்து கொட்டி கொண்டே இருக்கின்றன. அப்படி வந்து மேலும் மேலும் தண்ணீர் விழுவதனால இது நிரம்பி வழிஞ்சு ஊருக்குள்ளே வந்துருச்சா? அப்படின்னா நதி வந்து கொட்டுறதுனால அது ஊருக்குள்ளே வரலை. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த லெம்பூரியா கண்டத்தை விழுங்கிடுச்சுங்கிறாங்க. இப்போ இமயமலையாக இருக்கிற பகுதி மிந்தி பள்ளமாக இருந்துச்சான், இப்போ இது மேலே வந்துருச்சு. அப்படி ஏதோ பெரிய நிகழ்வுகள் பூமிக்குள்ளே நிகழ்ந்து கொண்டிருக்கலாம். பொதுப்பட ஆனால் கடல் என்பது கரை கடந்து ஊருக்குள்ளே வர்றது கிடையாது, அது தன்னிடத்தில் இருக்குது. அப்புறம் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு தன்மை என்ன அப்படின்னு பார்த்தா, இதனுடைய சாரம் என்னன்னு பார்த்தா, ஆசையுள்ளான் சாந்தி அடையான். இதுதான் சுருக்கம். ஆசை உள்ளவன் சாந்தி அடைய மாட்டான், ஆசையற்ற முனிவனே அமைதி பெறுகிறான். அதுதான் சொல்ல, அப்படித்தான் சொல்லணும். என்ன ஸ்தித பிரஜன் அப்படித்தான் சொல்கிறாங்க. ஆசையற்ற, ஆசைகளை வென்ற, ஆசைகள் அனைத்தையும் பிடுங்கி வேரோடு தூர எரிந்துவிட்ட முனிவனாகிய ஸ்தித பிரஜன் அமைதி பெறுகிறான்.
அதான் மெயின். இதுலேருந்து நாம் எப்படி எடுத்துக்கலாம், ஆசை உள்ளவன் சாந்தி அடைய மாட்டான். இது முக்கிய கருத்து. இது எங்கே சொன்னாங்க, முதல் ஸ்லோகத்திலே அதைத்தான் சொன்னார். ஸ்தித பிரஜ லட்சணத்தை சொல்ல வாயை திறக்கும் போதே அதான் சொன்னார். பிரஜஹாத்தியதா காமான் சர்வான் பார்த்த மனோகத்தான். அப்பவும் சர்வான் காமான்ங்கிறது வந்து விட்டது. எல்லா ஆசைகளையும் இதில் அப்படின்னு என்ன அர்த்தம், சர்வான் காமான் அப்படின்னு என்ன அர்த்தம், மிச்சம் இல்லாமல் விதிவிலக்கு இல்லாமல் அனைத்து ஆசைகளையும்னு அர்த்தம். இதை மட்டும் வச்சுக்கிறேன், ஸ்தித்தப்பிரஜத்தை இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இதை மட்டும் வச்சுக்கிறேன், அது வேண்டாமே அப்படின்னு சொல்ல முடியாதான். எல்லா ஆசைகளையும் விட்டு விடணுமா? அப்படி 55வது ஸ்லோகத்தில் சொன்ன கருத்தை தான் இங்கே வேறொரு உதாரணத்தோடு அழகாக விளக்குகிறார். இதில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, ஆசையின்மை என்பது அதை ரெண்டு விதமாக நோக்கலாம். நிறைஞானியின் லட்சணம், ஸ்தித பிரஜன் ஒருவனுக்கு அடையாளம் என்ன, அவன் ஆசை இல்லாது இருப்பான். இன்னொரு கோணத்திலேருந்து பார்த்தா, நீனு நிறைஞானி ஆகலை ஆனால் ஆக விரும்புகிறாய், முயற்சி பண்ணி கொண்டிருக்கிற, அப்போ நீ என்ன செய்யணும், ஆசை விட்டு பழகணும். சாதகனுக்கு ஆசையை விடுவது, நிராசையை நோக்கி பயணிப்பது தான் பயிற்சி சாதனம். இப்படி ரெண்டு வகையாக பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியத்துவத்தை, சாரத்தை. ஆப்பூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம், நீர் நிரம்பி இருக்கிறது, அதுவே எல்லா நீர் வகைகளுக்கும் ஆதாரமாக இருக்கின்றது, அதற்கு வேறு நீர் மேலும் வேண்டியது இல்லை, ஆனாலும் நீர்கள் வந்து விழுந்து கொண்டே இருக்கின்றன கடலுக்குள்ளே. இதை எதுக்கு சொல்றார் அப்படின்னா, இந்த கடல் என்பது ஞானியினுடைய அகத்துக்கு உள்ளத்துக்கு உதாரணம், அது அச்சலமாயிருக்கின்றது, அசையாததாக இருக்கின்றது. அதுக்குள்ளே இந்த கடலுக்குள் நதி நீர்களெல்லாம் வந்து விழுவது போல இங்கே என்ன ஆகிறது, ஆப்பூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம், அதை போல சர்வே காமாக விளக்கிறேன் அப்புறம் சொன்னேன் இல்லையா, எல்லா ஆசைகளும் விதி விலக்கு இல்லாமல் எல்லா ஆசைகளும். இங்கே காமாக அப்படிங்கிறத ஆசை அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட உண்மையில் அதுக்கு நேர் பொருள், ஆசைக்கு உரியதாக இருக்கின்ற பொருட்கள், ஆசையை உண்டு பண்ணுவதும் ஆசைக்கு இலக்காக இருப்பதுமாகிய போக விஷயங்கள், இந்திரியார்த்தங்கள், அவ்வளோதான். கண்ணுக்கு புலப்படுவது, காதுக்கு புலப்படுவது, மூக்குக்கு புலப்படுவது, நாவுக்கு புலப்படுவது, தோலுக்கு புலப்படுவதாகிய இந்திரிய விஷயங்கள், சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமாகிய உலகில் இருக்கக்கூடிய சகல விஷயங்களும் இவனுடைய ஆசைக்கு இலக்காகவும் ஆசையை தூண்டுவனவாகவும் இருக்கின்றதுனால அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். ஆசையை குறிப்பிடலை, ஆசைக்குரிய பொருட்களை. சரி, சர்வே காமாக இதில் நாம் இன்னும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்ன, இந்த நதி நீர்கள் எப்படி கடலுக்குள் வந்து நுழைகின்றனவோ அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை மாதிரி இந்த ஆசை பொருட்கள், இந்த இந்திரியார்த்தங்கள், அந்த இந்திரியார்த்தங்கள் ஞானியை தேடி வருகின்றனவா, நதி நீர் கடலுக்குள்ளே கொட்டுற மாதிரி ஞானியை நோக்கி இந்திரியார்த்தங்கள்லாம் வருகின்றனவா. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் சமாதியில் ஆழ்ந்திருக்கிற ஞானியை சொல்லலை, கண்ணை காதை திறந்து வச்சு விவகாரத்தில் ஈடுபடணும்ல ஞானியும், அப்போ எப்படிங்கிறத சொல்கிறார், அதை முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். அப்படின்னா இவனுடைய ஞான நிஷ்டை எவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும், சகஜமாக இருக்கணும். கண்ணை திறந்திருந்தாலும் இது என்னை அலக்கழிக்காது, கண்ணை திறந்தாலும் இந்த காட்சி என் மனதை அலைக்கழிக்காதுங்கிற நிலைமைக்கு அவன் வரணும், அவன்தான் சாந்தி அடைகிறான்னு சொல்கிறார். பிரவிஷந்தி, நதி நீர்கள் கடலுக்குள் நுழைவது போல் எதெல்லாம் ஞானியை நோக்கி வருகிறது, ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டா இந்திரியார்த்தங்கள், இந்திரிய விஷயங்கள், புலனின்ப போகங்கள் அப்படின்னு சொல்லிடலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம இதை ஆழ்ந்து பார்த்தோம்னு சொன்னால், இன்பமோ துன்பமோ புலன்களுக்கு எட்டுபவை என்ன, அந்த பொருட்கள், மனிதர்கள், சூழ்நிலைகள், அதெல்லாம் வருது. இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து நம்மளை பாராட்டுறார் அப்படின்னு வச்சுப்போம், அந்த பாராட்டுதல் புகழ்ச்சி உரை என்பது ஒரு விதமான அனுபவம். ஒருத்தர் நம்மளை திட்டுறாரு, காது கொடுத்து கேட்க முடியல அப்படி திட்டுறாரு,
அது ஒரு விதமான அனுபவம். ஞானிக்கு ரெண்டுமே வரலாம். அவன் ஞானியாக இருந்தாலும் இவன் அந்த பார்க்குறவன் எதிராளி வந்து அவனுடைய பெருமையை தெரிஞ்சிருந்தா தானே ஞானின்னு மரியாதை செய்வான். தெரியலேன்னு என்ன உணவான் திட்டத்தான் திட்டுவான். எதை உன்னை பிடிக்காது திட்டுவான். அப்போது பிரவிஷந்தி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கடல் ஏற்கனவே தண்ணீர் நிரம்பி இருக்கு, அது ஒன்றும் கேட்கவே கிடையாது. எனக்கு தண்ணி வேணும்ப்பா, தண்ணி வேணும், கொண்டு வாங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லவே கிடையாது. ஆனால் நதிகளெல்லாம் நேராக கடலை நோக்கி வந்து விட்டன. அது மாதிரி ஞானி தானாக இந்திரிய சுக அனுபவங்களை நாடி செல்வது கிடையாது. ஆனாலும் விவகார தசையில் அத்தகைய அனுபவங்கள் அவனை நோக்கி வருகின்றன. அப்படி வரும்போது அவன் எப்படி இருப்பான் அதைத்தான் இங்கே சொல்கிறேன். இது வந்து தாய்மானவர் ஒரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறார். அதுவும் நமக்கு வந்து சாத்தியமாக அடையப்பட்ட லட்சியமாகவும் இருக்கலாம், அடையப்பட வேண்டிய சாதனமாகவும் வச்சுக்கலாம். என்ன அதாவது முயற்சி செய்ய வேண்டிய சாதனமாகவும் வச்சுக்கலாம். என்ன சொல்கிறார், வாராதெல்லாம் ஒழிய வருவனையெல்லாம் எய்த. அப்போ நான் என்ன பண்ணணும், மனது சாட்சியதாகவே. இதான் என்ன வரலையோ அது வராமல் போகட்டும். அவன் வந்து நல்ல இன்னோவா கார் வச்சுருக்கான், இன்னும் என்னென்னவோ பிஎம்டபிள்யூங்கிறாங்க, க்ரூயிசர் அது இது என்னென்னவோ சொல்கிறாங்க, விதவிதமான ஆடி காருங்கிறாங்க, அந்த கார்களெல்லாம் இருக்குது. அவன் சுகபோகத்தை அனுபவிக்கிறவன் தான் கரவன் தான். அதை பார்த்து இந்த ஞானவன் எனக்கு ஆடி கார் இல்லையேன்னு ஞானி கேட்க மாட்டான். வாராதெல்லாம் ஒழிய எனக்கு வராதது வராமல் இருந்துக்கிட்டோம். வருவனவையெல்லாம் எய்த, ஆட்டோவில் தான் போகணும் வரட்டும், கஷ்டம் வருது வரட்டும், சுக்கம் வரலை போகட்டும் என்று அவனால் சும்மா இருக்க முடியும். அவன் என்ன பண்ணுறான் அப்பன்னா, மனது சாட்சியதாகவே இது வராமல் அந்த பக்கம் யாருக்கோ போவதையும் பார்த்து கொண்டு பேசாமல் இருக்கான். எனக்கு கிடைக்கலையேங்கிற ஏக்கம் இல்லை. இது துன்பம் ஒன்று வருது, ஐயோ இது வந்துருச்சே என்றும் நினைக்கலை. எது வருதோ வரட்டும், எது போகுதோ போகட்டும், நீ வர்றதுக்காக எனக்கு புதுசாக ஒன்றும் கிடைக்கல, நீ போகிறதுக்காக எனக்கு ஒன்றும் இழப்பும் இல்லை, நான் எப்போவுமே நிறைவாயிருக்கிறேன் என்று இருக்கின்றான். வாராதெல்லாம் ஒழிய வருவனையெல்லாம் எய்த, மனது சாட்சியதாகவே. அதைத்தான் இங்கே சொல்கிறார். சர்வே காமாக எம் பிரவிஷந்தி, எல்லா விதமான இந்திரிய போகங்கள், இந்திரியார்த்தங்கள், பொருட்கள், சூழல்கள், மனிதர்கள், உறவுகள், இனி என்னென்ன இந்த வாழ்க்கையில் வச்சுருக்கோமோ நம்ம பார்க்குறோமோ அனுபவங்கள் அனைத்தும் ஞானியை நாடி வருகின்றன. அப்படி வந்தாலும் அவற்றினால் நிலை குலைந்து விடாமல் அவ்வளவு மலை முழுங்கி மகாதேவன் போல முழுங்கி விட்டு கம் என்றிருக்கின்றார் ஞானி. என்ன சர்வே காமாக, அதாவது ஆசையினுடைய தன்மையை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க, அவாயினும் துன்பத்துள் துன்பம்ங்கிறார் வள்ளுவர். ஏதோ ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி ஆசைப்பட்ட பிறகு உனக்கு துன்பம் வரும் அப்படிங்கிறது இல்லை. நீ ஆசைப்பட்டு கொண்டு இருக்கும்போதே துன்பப்பட்டு கொண்டு தான் இருக்கிற. ஏன் அது எப்படின்னா, இப்போ ஒன்று வேண்டாம், நீ இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லுது. ஐஸ்கிரீம் வேணும் 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 வேணும். அது என்ன பண்ணுவோம், அதே திரும்ப திரும்ப நினச்சி 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 அதில் இருக்கிற அந்த ஆசையை ஒரு வேகம் கொடுத்துக்கும், அந்த ஆசைக்கு வேகம் கொடுத்துரும். அப்போ ஆசை வந்தாலே அதை அடையிற வரைக்கும் சும்மா இருக்காமல் மேலும் மேலும் அதை நினச்சி நினச்சிக்கிறது வேகம் கொடுத்துட்றான். பெரிய மனுஷனும் அப்படி தான், குழந்தை மட்டும் இல்லை, குழந்தை ஐஸ்கிரீம் கேட்கும் இவன் வேற ஒன்று கேட்பான். அதில் அந்த ஆசையை வளர்த்து கொள்ளும் போதே இவன் என்ன பண்ணுறான், படபடப்பு ஒரு டென்ஷனுங்கிறமே அதை வளர்த்து கொள்கிறான். ஆசைங்கிறதே டென்ஷன் தான். அந்த ஆசையை நினைக்கும் போதே அது கிடைச்சிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்னு கற்பனை பண்ணுறான். கூடவே கிடைக்கலேனாங்கிற பயம் வந்துடும். யார் யாரை தடுப்பான்னு அவங்கள எதிர்பார்த்து கோபம், இப்படி எல்லாம் விதவிதமான உணர்ச்சிகளுக்கு இலக்காக ஆக்கிவிடும் அந்த ஆசை இவனுடைய மனதை. அப்போது ஆசைப்படும் போதே இவன் நிம்மதி இல்லாமல் தான் இருக்கான், அது யோசிக்கிறதே கிடையாது யாரும். அவங்க மனசில் இருக்கிறது, இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அதை ஒன்று நினச்சிக்கிட்டு ஆசைங்கிறது எனக்கு ஒரு சுக்கத்தை தரக்கூடியதுன்னு நினச்சிட்டு இருக்கான். அப்படி இல்லை, ஆசைப்படும் போதே இவன் துன்பப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றான். இது சாதாரண ஜீவர்களின் நிலை. இப்போது ஞானிக்கு இந்த ஆசை உள்ளே வரும்போது என்ன ஆகுறதுன்னா, கடலில் நதிகள்லாம் வந்து கொட்டியாச்சு. நம்ம உதாரணத்தை திரும்ப திரும்ப எடுத்துக்கணும். எல்லா நதிகளும் கடலில் வந்து கொட்டுகின்றன. இப்போ என்ன ஆகிடும், கடலில் தண்ணி விழுந்த உடனே அந்த நதி சொல்லிச்சு கங்கா சாகரம் அப்படிங்கிறது. ஒவ்வொரு ஊரில் இப்போ காவிரி கலக்கக்கூடிய இடம் மயிலாடுதுறை அப்படி தானே, காவிரி பூம்பட்டினம் மாயவரம் தான், மாயவரம் பக்கமும் அது நிறைய
கிளை நதிகளாக பிரிஞ்சு பல இடங்களில் கலக்கும். அங்கே அங்கே கூட ஒன்று இருக்குது. அப்போது இந்த நதியானது சமுத்திரத்தில் கலக்கிற இடமும் ஒரு புனித ஸ்தலமாக வச்சு அங்கே நீராடுவது வழக்கம்னு வச்சுருக்காங்க. அப்படி கலக்கிறதும் இந்த கங்கை வந்து அப்படி வங்காளத்தில் கங்கா சாகரத்தில் பல பகுதிகளை பிரிஞ்சு கலக்கிறது ஒரு மெயினான இடம் கங்கா சாகரம்னு வச்சுருக்காங்க. அங்கே வந்தவுடனே இந்த கங்கை சொல்லித்தான், அப்பா கடலே, நான் உனக்குள்ளே வந்து என்னுடைய புனித நீரையெல்லாம் கொட்டி விற்கிறேன். நான் அங்கே இமயமலையில் உற்பத்தி ஆகினேன். பாகீரத்தியா, மந்தாக்கினியா, அலக்குநந்தாவா, பல பல பேர்களில் ஓடைகளாக அருந்து எல்லாம் சேர்ந்து பெருசாக கங்கான்னு வந்தேன். அப்புறம் யமுனையும் என் கூட வந்து சேர்ந்துக்கிட்டா. அப்புறம் ரொம்ப தூரம் நாங்கள் ஓடி வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட கலந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. நீ எப்படி இருப்பேன்னு சொல்ல உப்புத்தண்ணின்னு சொன்னாங்க, நான் வந்து கலந்திருக்கேன் பாருங்க. உடனே அது சொல்லிச்சான், கடல் கொஞ்சம் இரு, நான் எப்படி இருக்கேன்னு நீ கேட்குறியே, நீ எப்படி இருக்கன்னு முதல்ல பாருண்ண அதானே அப்படின்னு பார்த்து தான் பார்த்தா கங்கை எங்கே காணும், எங்கே பார்த்தாலும் கடல் தான் இருக்குது. எந்த நிமிஷம் கங்கை கடலில் கலந்து விட்டதோ அப்போ கங்கை கிடையாதுங்க, கடல் மட்டும்தான் இருக்குது. அப்போது ஞானியினுடைய மனது எப்படி இருக்கிறதுன்னா, இந்த எண்ணங்களாகிய நதிகளெல்லாம் வந்து கொட்ட அவற்றையெல்லாம் விழுங்கி கொண்டு அச்சல பிரதிஷ்டமாக இருக்கின்ற ஆத்மஸ்வரூபம் அது அப்படியே ஒடுங்கி விட்டது. அப்படி இருக்கும்போது தான் அமைதி வருங்கிற அச்சல பிரதிஷ்டம். சர்வே காமாக எம் பிரவிசந்தி, எந்த முனிவன் பால் சென்று ஒடுங்குகின்றனவோ, ஒடுங்குகின்றனவோ என்ன அர்த்தம், பிரவிசந்தின நுழைகின்றனவோ தான். நம்ம சாமி இதை ஒடுங்குகின்றனவோன்னு கொடுக்குறாங்க. ஏன்னா ஆசையே தன்னுடைய வடிவத்தை இழந்து விடுகிறது. வெளியிலேருந்து வந்து இவனை ஒரு கலக்க கலக்கி பார்த்துப்பிடுவோம் அப்படின்னு வருது. ஆனால் அதுதான் கலங்கி போச்சு, இல்லாமலே போச்சு, இருப்பையே இழந்து விட்டது. எதுன்னா ஆசை. சர்வே காமாக, எந்த அனுபவம் ஞானிங்கிறதுக்காக ஒன்றும் யாரும் எதையும் விட்டு வைக்கிறது கிடையாது. அதனால் எல்லா இன்ப துன்பங்களும் அவங்களுக்கு வருகின்றது. நம்ம இந்த அனுபவங்களை எல்லாம் நாம் எப்படி பொருட்படுத்துகிறோம், மனுஷ மனசு சாதாரணமாக அப்படின்னா, நல்லது கெட்டது, என்ன விரும்பத்தக்கது விரும்பத்தகாதது, உயர்ந்தது தாழ்ந்தது, சிறியது பெரியது, இனியது இன்னாதது, இப்படி பலவிதமாக அதுக்கு தன்மைகளை வச்சு பிரித்து இது வேணும் எனக்கு இது வேண்டாம் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். எந்த அனுபவம் வந்தாலும் அவ்வளவையும் விழுங்கி கொண்டு பேசாமல் இருக்கிறானா ஞானி. சர்வே காமாக எம் பிரவிஷந்தி. அப்போது எல்லா ஆசை பொருட்களும் ஆசை அனுபவங்களும் இவனுக்குள் வந்து தஞ்சமடைகின்றன, அவை இவனை தஞ்சமடைகின்றன. இவர் கேட்கலை எனக்கு ஆனந்தமாக இருக்கிறதுக்கு நீ எல்லாம் வா அப்படின்னு ஒருத்தரையும் கூப்பிடலை. நம்ம பெரிய சாமிஜி பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, இப்போ நம்மளை வந்து ஆசிரமத்துக்கு ஆட்கள் வர்றதே இல்லை, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்படி தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும், சாமிக்கும் தெரியும். ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்திக்க மாட்டாங்களாம். யாராவது பிரம்மச்சாரி வந்தா அப்படியா வான்னு கேட்டு அவங்களுடைய சாதனத்துக்கு என்ன உதவி செய்யணுமோ அதெல்லாம் சொல்லுவாங்க. சில பேர் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடுவாங்க, நான் போறேன் சாமி அப்படியா சரி போயிட்டு ஏன்பா இரேன்ப்பா அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்களாம். சரிப்பா வர்றது வர்றது உங்களுக்கு இஷ்டம் இல்லையான்னா, இஷ்டம் இல்லாமல் இல்லை, இஷ்டமும் இல்லை அனிஷ்டமும் இல்லை. நீ வந்தியா உனக்கு சாதனம் பண்ண உதவி செய்யறேன், அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருக்கேன், நீயா தனிப்பட்ட முறையில் என்கிட்ட இன்னும் கூட கேட்டுக்கணுமெல்லாம் கேட்டுக்கோ, போயிட்டு வரையா சரி போயிட்டு வா அப்படின்னு விட்டுருவாரன். அவர் போயிட்டு சில பேர் திரும்ப வரக்கூட வருவாங்க, அப்படி வந்தால் ஏன் போனேன் இப்போ மட்டும் திருப்பி வர அப்படின்னு கேட்க மாட்டாங்களா, வரியா வா. இதான் வாராதலாம் ஒழிய வருவனையெல்லாம் எய்த மனது சாட்சியதாகவே. அப்போ எது அவர்களை கலக்கும் இப்படி இருக்கிறவங்கள்ட்ட, அது வந்து நேரடியாக ஆசை இல்லை, ஆனால் ஞானியினுடைய மனநிலைக்கு நல்ல விளக்கம். நாராயண பிராந்தன்னு ஒருத்தர் இருந்தாராம் கேரளாவில், அவர் பேர் நாராயணன், பைத்தியம் போல தெரிவார், அதனால நாராயண பிராந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாராயண பிராந்தன் என்ன பண்ணுறாரு, கால் போன பக்கத்தில் போய் கொண்டே இருப்பார், ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்காந்துருவார். அப்படி ஒரு தடவை ஒரு நாள் ராத்திரி ஒரு இடத்துல உட்கார்றாரு, அது வந்து சுடுகாடு. இவருக்கு அதை பற்றி பயமோ கவலையோ இல்லை, பேசாமல் உட்காந்துருக்கார். அப்போது இது நம்ம இடத்துல இவன் யார் இங்கே வந்து உட்காந்துருக்கிறதுன்னு அங்கே இருக்கக்கூடிய காளி கூலி பேய்கள் எல்லாம் அவரை பயமுறுத்தி கிளப்பி விடணும்னு பார்க்கு. அங்கே வந்து அவர் முன்னாடி ஆட்டம் ஆடுதான், எது இந்த பேய்கள் எல்லாம் பேய்ப்பு சாசுகள்லாம் ஆடுது. இவர் பாட்டுக்கு உட்காந்து சினிமா நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காராம். உடனே இது என்னடி எல்லா ஆட்டத்தையும் காமிச்சிட்டோம், இந்த ஆள் அசைய மாட்டேங்கிறாரு, வா நம்ம அம்மாவை கூட்டிட்டு வரணும் சொல்லி காளியை கூட்டிட்டு வருதுங்களா இந்த குட்டி பேய்கள்லாம். அவ வந்து இன்னும் கொஞ்சம் ஆடி கட்டினலாம், இது நல்லா இருக்க இன்னும் கொஞ்சம் ஆடு அப்படின்னு இவர் பார்த்துக்கிட்டே இருக்காராம். அப்புறம் ஒரு வழியாக ஆட்டமெல்லாம் ஓஞ்சப்புறம் காளி சொன்னாலாம், மகனே
உனக்கு நான் காட்சி கொடுத்து தரிசனம் கொடுத்து என்னுடைய ஆட்டத்தையும் உனக்கு காமிச்சிட்டேன், இப்போ அடுத்தபடியாக நீ வரம் கேடு அப்படின்னா. உடனே அவர் சொன்னாராம், எனக்கு ஒன்றுமே வேண்டாம்மா, ஏதாவது வேணும்னு இருந்தால் தானே வரோம், எனக்கு ஒரு வரமும் வேண்டாம் அப்படின்னாராம். இல்லை இல்லை, நாங்கள் தெய்வங்கள்லாம் காட்சி கொடுத்தா வரம் கொடுத்தே தீரணும், உனக்கு எதாவது ஒன்று கேளுனா. என்ன கேட்குறது தெரியலையே அப்படின்னு யோசிச்சுப்பார் அப்படின்னு. சரி, எனக்கு இடது முழங்கால ரொம்ப வலிக்குது, என்ன நீ வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு அந்த வலியை வலது முழங்காலுக்கு மாற்றி விட்டினா இடது முழங்காலுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் வலி இல்லாமல் அப்படின்னார். உடனே அவர் சொன்னானா, ஐயோ மகனே, அது என்னால் முடியாது, ஏன்னா உன் பிராரப்தப்படி உனக்கு அந்த வலி இடது முழங்கால தான் இருக்கணும்னு இருக்குது, நான் அதை மாற்ற முடியாதுனாலாம். இது கூட செய்ய முடியாதவன் நீ வர கொடுக்க வந்துட்டு எப்போ அப்படின்னு திட்டினாரே பார்க்கலாம், ஓட்டம் எடுத்துட்டாலாம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி. இது கற்பனை இல்லை நிஜத்துக்கும். கருத்து என்ன, சர்வே காமாகா எம் பிரவிஷந்தி, ஆடுற ஆட்டத்தெல்லாம் ஆடி பார்த்துட்டு பலிக்காம பாச்சா பலிக்காம ஓடி போச்சு, அதான் எம் பிரவிஷந்தி. யாருடைய மனசுக்குள்ள இந்த ஆசைகளெல்லாம் சென்று ஒடுங்குகின்றனவோ, இந்த இடத்துல நம்ம சாமி ஒரு அழகான பதம் போடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்திரியார்த்தங்கள் என்னும் விருத்திகள் அகண்டாகாரத்தில் போயிடுதான். எப்படி போய் ஒன்றும் இல்லாமல் போகுது, இவ்வளவு ஆசைகள் எல்லா ஆசைகளும் வந்து இந்த முனிவனுடைய மனசுக்குள்ளே புகுந்து அப்புறம் ஒன்றுமில்லாமல் போயிடுதில்ல, எப்படி எப்படி போக முடியுது அப்படின்னா, இப்போ நாம் சாதாரணமாக நம்மளை எப்படி நினைக்கிறோம், என்னுடைய இந்த உடல், அதுக்குள்ள பிராணமய கோஷம், அதுக்குள்ள உணர்ச்சிமயமான மனோமய கோஷம், அதற்குள்ள அறிவாகிய விஞ்ஞானமய கோஷம், அதற்கு கீழே அறியாமை ஜீவ வியக்தி ஆகிய ஆனந்தமய கோஷம், அதுக்கு பின்னாடி பத்திரமா ஆத்மா இருக்கு என் கண்ணுக்கு தெரியாம அப்படின்னு நம்மளை பற்றின ஒரு கற்பனையை வச்சுருக்கோம். அதனால ஆசையெல்லாம் உள்ளே வந்து நுழைஞ்ச உடனே அப்படின்னு இப்படி இதோடு சின்னதாக ஒன்று நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவர் என்ன சொல்கிற, அகண்டாக்கார விருத்திங்கிற, அகண்டாக்கார விருத்தினா என்ன, ஆக்காரம்னா வடிவம், கண்டன பிளவுபட்ட, அகண்டன பிளவுபடாத, பிளவுபடாத பெரிய வடிவம். இப்போ இந்த சோஃபா எடுத்துக்கோங்களேன், இது 6 அடி நீளம், 2 அடி அகலம்னு இருக்குது, இந்த எல்லைக்குள்ளே இது முடிஞ்சு போயிடுது, அதுக்கப்புறம் இது இல்லை, அப்போ இது கண்டம். எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி அது ஒரு இடத்துல முடிஞ்சிருது, பூமியில் இருக்கக்கூடிய எதை எடுத்தாலும் பூமிக்குள்ளே முடிஞ்சிருது. பூமி முழுசும் எடுத்துக்கோங்க, வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய கோளங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க, அந்தந்த கோளம் அதோடு அது முடிஞ்சு போயிடுது. பெரிய பெரிய நட்சத்திரங்கள்லாம் இருக்குது, பூமியை போல பல கோடி மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் இருக்கான், அவ்வளோ பெருசுனாலும் அதுவும் ஒரு இடத்துல முடிஞ்சிருது. அப்போ அதெல்லாம் கண்டம், கண்டதுண்டமா அப்படிங்கிறோம்ல, பீஸ் பீஸாக போயிடுச்சு. அகண்டம்னா அப்படி பிளவுபடாததாக அத்தனையும் தன்னுள் அடக்கி கொண்டிருக்கின்ற ஆகாசம் போன்றது. அகண்டாக்கார விருத்தினா பிளவுபடாத அகன்ற பெரிய ஆகாயம் போன்ற எல்லையற்ற வடிவம். இப்போ நீ என்ன செய்கிற, இந்த உடம்பு, உடம்புக்குள்ள பிராணன், பிராணுக்குள்ள மனசு அப்படின்னு நினைக்காத ஞானியின் மனம் எல்லையற்ற ஆகாயம் போன்று பறந்து விரிந்திருக்கின்றது. அப்படி மனசை விரிப்பது தான் அகண்டாக்கார விருத்தி. அதுக்குள்ளே இந்த ஆசை என்ன பண்ண முடியும், கடலில் விழுந்த நதி போல கரைஞ்சு தன் நாமரூபத்தை இழந்தாக வேண்டும். சாதுவம் சுவாமிகள் அழகாக ஒரு பாடலில் சொல்கிறேன், அதெல்லாம் வந்து நிதித்தியாசனத்துக்குரிய பாடல்னு சொல்லலாம். என்ன சொல்கிறேன், தன்னை அறியும் முன்னர் தரணி பெரிதாய்த் தோன்றும், தன்னை அறியும் போது தரணி தன்மயமாகும், தன்னை அறிதல் ஒன்றே தரணிக்கு உபகாரம், தன்னை அறிந்து ஆன்ம சத்திய நித்திய நிலையில் தூங்கி இருண்டிடுவாய். ஞானி இந்த உலக விஷயங்களை கண்டுக்காம இருக்கான, அதை தூங்கு அப்படிங்கிற, தூங்கிக்கோ. எப்படி, தன்னை அறிந்து ஆன்ம சத்திய நித்திய நிலையில் தூங்கி இருந்திடுவாய். ஏன்னா தன்னை அறியும் முன்னர் தான் இந்த உலகம் பெருசாய் தோன்றும். எவ்வளோ பெருசுன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம பார்வைக்கு எல்லை இல்லாத மாதிரி தோன்றுகிறது. ஐன்ஸ்டீன் போன்ற விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, பிரபஞ்சத்துக்கும் ஒரு எல்லை இருக்குங்கிறாங்க. அப்போது ஒரு இடத்துல பிரபஞ்சம் முடியுது, முடிஞ்சப்புறம் என்ன இருக்குது, அப்போது ரொம்ப பெரிய, அதாவது எவ்வளவு பெரிய அப்படின்னா, சூரியங்கிறது ஒரு நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் இடையில கோடிக்கணக்கான மைல்கள், இப்படி எண்ணற்ற நட்சத்திரங்கள், அப்போ மொத்தம் எவ்வளவு பெருசு இருக்குது. அப்போது அதுவே அவ்வளவு பெருசாக இருக்குது இந்த பிரபஞ்சமே.
பஞ்சேந்திரியங்களுக்கும் மனதுக்கும் இட்டுகிற பிரபஞ்சமே எல்லையற்றதாக தெரிகிறது. அதுக்கு ஒரு எல்லை இருக்குன்னு கணக்கு போட்டு ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு, அதுவே அவ்வளோ பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் அப்போ என்ன இருக்குது? அதுக்கு தான் நம்ம மெய்ஞானிகள் தான் அதை சொல்லுவாங்க. என்ன சொல்கிறார் தாய்மானவர்? அண்டவகி ரண்டமும் அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமான பரமே. அண்டம் இந்த சூரிய குடும்பமாகிய நம்முடைய உலகத்தை வச்சுப்போம், அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பற்பல சூரியர்கள் போன்ற இந்த நட்சத்திரங்கள், அவை சுற்றிலும் இருக்கக்கூடிய கோளங்கள் ஆகிய பகிரண்டங்கள், வெளியில் இருக்கக்கூடியவை அண்ட பகிரண்டம் அனைத்தும் அடங்க. அவர் சொன்னார் இல்லையா ஐன்ஸ்டீன், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு எல்லை இருக்குதுன்னு. இந்த அண்ட பகிரண்டங்களும் அடங்கி முடிஞ்சு விட்டது. எதுக்குள்ளன்னா ஆனந்தமான பரமாகிய அந்த சச்சிதானந்த பரம்பொருளிலே. இந்த ஜடாகாசம் ஒரு இடத்துல முடியுது, அது முடிஞ்சப்பறம் என்ன இருக்குது? இன்னும்னா சிதாகாசமாகிய அறிவு பெருவழியாகிய பரபிரம்மம், அதுதான் உன்னுடைய உண்மை சுரூபம். இப்போ என்ன ஆயிடுது? தன்னை அறிந்த பின்னர் அல்லது தன்னை அறியும் போது, ஏன்னா அதுக்கு பின்னர்னு அது ஒரு தனி அனுபவம் இல்லை, அதுதான் நீடித்திருக்கிற நிலையான அனுபவம். தன்னை அறியும் போது தரணி தன்மயமாகும். அப்போ நாம தான் நம்ம பார்வையில் நதியெல்லாம் கடலுக்குள் நுழைவது போல் ஆசையெல்லாம் ஞானியின் உள்ளத்துக்குள் நுழைகின்றன அப்படின்னு சொல்கிறோம். ஏதோ இந்த ஆசை வெளியில் இருக்கிற மாதிரி அது உள்ளே வர மாதிரியும் அவன் சொல்கிறான், எல்லாம் எனக்குள்ளே தான் இருக்கு, ஏற்கனவே எங்கே போக எங்கே வரங்கிறான். கடலுக்குள்ளேயே நீரோட்டம் இருக்குமா, இங்கேருந்து நதி ஓடி கடலுக்குள்ளே விழுதுங்கிறோம். அது மாதிரி கடலில் அதுக்குள்ளே இங்கேருந்து அங்கே போகுது. அது மாதிரி எனக்குள்ளே தான் இதே இருக்குது, இந்த பிரபஞ்சமே இருக்குது, அதுக்குள்ளே இங்கெங்கே அது ஓடிக்குது, ஓடுறது ஓடிக்கும், நீ என்ன வேணால் பண்ணிக்க எனக்கு என்ன அப்படின்னு இருக்காராம் ஞானி. எம் பிரவிஷந்தினா அவருக்கு ஒன்றும் நுழையலை, அது எனக்குள்ளே தான் இருக்குது. அதனால் அந்த ஞானியினுடைய அகண்டாக்கார விருத்தியில் தம் வடிவத்தையும் பெயரையும் இழக்கின்றனவா ஆசைகள், நாமரூபத்தை இழக்கின்றன. இப்போ ஊதுபத்தி ஏற்றி வைங்களேன், ஊதுபத்தி ஏற்றி வச்சா அந்த புகை இப்படி வரும்போது அந்த ஊதுபத்தி கிட்ட நமக்கு அந்த புகை கண்ணுக்கு தெரியும். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அந்த புகை எங்கே போச்சுன்னு தெரியாது, எங்கே போச்சு அப்படியே கலந்துருச்சுல்ல காற்றிலையும் ஆகாயத்திலையும் கலந்து தன் வடிவத்தையும் பெயரையும் இழந்து விட்டது. துவக்கத்தில் ஊதுவத்தி புகை என்று சொல்லப்பட்டது, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா புகையை காணும். அப்படித்தான் எல்லாமே இந்த பிரபஞ்சமே அப்படி ஆகாசத்தில் சிதாகாசத்தில் ஒன்றுமில்லாமல் போகிற அந்த பிரளய காலம் வரும். அப்போது அப்படிப்பட்ட அந்த பெரிய அகண்டமான பிரபஞ்சத்தை கடந்த, பிரபஞ்சத்தை தன்னுள் அடக்கிய அந்த பெரிய பொருளோடு ஒன்றுவிட்ட ஞானிக்கு இந்த ஆசைகள்லாம் என்ன, அந்த நாராயண பிராந்தன் முன்னாடி ஆட்டம் போட்ட அந்த பேய்கள் மாதிரி ஒன்றும் பண்ணாம ஒடுங்கி போய்விடும். தம்முடைய நாமரூபத்தை, தன்னுடைய இயல்பான வடிவத்தை இழந்துவிடும். இயல்பான வடிவத்தை இழந்து விடுதல்னா என்ன? இந்த ஊதுபத்தி வாசனையை சொன்னேன், அது இல்லாமல் போயிடுதுங்கிறது ஒன்று. அதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன நடக்குது? இந்த காளி கூலி பேய்கள்லாம் வந்தாங்களே, எதுக்கு வந்தாங்க? இவனை பயமுறுத்தி இங்கேருந்து கிளப்பி விடணும்னு பார்த்தாங்க, பயமுறுத்த முடியல. இதிலே இன்னொன்று சொல்லுவாங்க, அதாவது சாக்தத்தில் பயமுறுத்தி அந்த ஜீவனை டெஸ்ட் பண்ணுறா பராசக்தி. இன்னொன்று ஆசை காட்டி டெஸ்ட் பண்ணுவாளாம், அழகிய மங்கையரா வடிவம் எடுத்து நடனம் ஆடுவாளாம். நடுராத்திரியில் சுடுகாட்டில் உக்காந்துருக்கான், அந்த அழகான பெண் வடிவத்தில் வரும்போது இவன் மனது பேதலித்து விடும். அப்படியும் அசையாமல் இருக்கான் இவன் கருங்கல் மாதிரி. அப்போது பயமுறுத்தவும் முடியாது, ஆசை கொள்ள வைக்கவும் முடியாது. இந்த உலகம் அதைத்தானே பண்ணுது நமக்கு, மாற்றி மாற்றி. அஞ்ஞானிகளுக்கு ஒன்றும் ஆசை வருது, இல்லை பயம் வருது, இல்லை கோபம் வருது, இல்லை சோகம் வருது, இதுதான் திரும்ப திரும்ப ஆசையினுடைய விளைவாக இதெல்லாம் வருது. இது எதுவுமே ஞானிகிட்ட செல்லுபடியாகாது, அதான் அதுக்கு அர்த்தம். அப்போ அஜ்ஞானுடைய மனநிலை எப்படி இருக்கு? ஞானியினுடைய மனநிலைக்கு கடலை உதாரணமாக சொன்னார், அஜ்ஞானுடைய நிலைக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம் சிறிய ஆறு, குளம், குட்டை, கேணி, ஏரி, அணை, எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது கடலில் எவ்வளவு நதிகள் வந்து கொட்டினாலும் அது கூட போகிறதில்லை, நதியே வராமல் இருந்துட்டாலும் அது குறைய போகிறதில்லை. ஆனால் ஏரி, குளம், கிணறு, அணையில் தண்ணி வரலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி போயிடும். ஊற்று ஏதோ ஒன்று அது தண்ணிக்கு வந்து நீர் வரத்து இருந்து கொண்டிருக்கணும், அது இல்லைன்னா அது குறைஞ்சி போயிடும். நிறைய வந்துருச்சுன்னா கரையை ஒடிச்சிட்டு போய் அபாயமாகிவிடும், வெள்ளப்பெருக்கு எடுத்து எல்லாருக்கும் அழிவை உண்டு பண்ணிவிடும். அடங்கி இருக்கும்போது தான் பிரயோஜனம், இல்லைன்னா அழிவு. இது ஆறு குளங்களுடைய தன்மை. அதே மாதிரி அதுக்குள்ளே வந்து கொட்டுகிற நீர் அழுக்கு படிஞ்ச சாக்கடையாக இருந்தால் அதுவே கலங்கிவிடும். கங்கை கூட சாக்கடை சேர்ந்து சேர்ந்து எவ்வளவு மோசமாக இருந்தது, இப்போ தான் அதை சுத்தம் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த சிறிய நீர்நிலைகளில்
அழுக்கு வந்தா அதை அசிங்கப்படுத்தி விட முடியும், மலினப்படுத்தி விட முடியும். ஆனா கடல்ல வந்து இதெல்லாம் கொட்டும் போது தன்னுடைய தன்மையை அவை இழந்து விடுகின்றன. நாம ரூபத்தையும் சொரூபத்தையும் தன்மையையும் இழந்து விடுகின்றன, கடல் மயம் ஆகி விடுகின்றன. அப்ப அந்த சின்ன இதுக்குள்ள தண்ணியை நிறைய வரும்போது அது பொங்கி வெளியில கொட்டுது பாருங்க. அது மாதிரி இந்த அஞ்ஞானியினுடைய உள்ளம் இந்த ஏரி குளம் அணை போல இருக்கு. அதுக்கு இந்த ஆசைகளை தாங்கிக்க முடியல, தாக்கு பிடிக்க முடியாமத்தான் பல விதமான விதங்களிலே அது வெளிப்படுகின்றது. அது மெயினா எப்படி இருக்குன்னா கவலை, கோபம், எரிச்சல், அமைதியின்மை இதெல்லாம் தான் அவன் மனசுல இருந்து கொண்டே இருக்குமா. யாருக்கு? ஆசை உள்ளவனுக்கு. அவனுடைய உள்ளம் குறுகியதா இருக்கும். ஆசையற்ற ஞானியின் உள்ளம் அகண்டாகார விருத்தியா இருக்கும். இதுதான் நமக்கு இங்க ரொம்ப ஒரு முக்கியமான பெரிய விஷயத்த சாமி கொடுத்துருக்காங்க. சகோதரி நிவேதித்தை சொல்றா, கோபம் வரக்கூடாதுன்னா என்ன செய்யணுமா? கோபம் வருது இப்ப, ஏதோ ஒரு சூழல்ல எனக்கு கோபம் வருது, அந்த கோபத்தை மாத்திக்கணும். என்ன செய்யணுமா? கொஞ்சம் வெளியில வந்து வானத்தை பார். அந்த எல்லையில்லாத வானத்தை பார்க்கும்போது இவ்வளவு பெருசா இருக்கு இந்த பிரபஞ்சம், நான் இந்த அற்ப விஷயத்துக்கு கோபப்பட்டு இப்படிலாம் என்னுடைய ஈகோ வச்சு ஆட்டம் போடுறதா அப்படின்னு தோணி கோபம் ஊஞ்சு விடுமா? அதுதான் ஞானிக்கு நடக்கக்கூடியது. எல்லா ஆசை ஆசையின் விளைவு சகலமும் தம்முடைய வடிவத்தை இழந்து இவன் கம்னு கிடக்கான், அப்படியே போயிடும். அந்த கங்கை வந்து கடலுக்குள்ள கடல்கிட்ட கேள்வி கேட்டுட்டு, அப்ப நான் எங்க இருக்கேன், நான் எப்படி இருக்கேன்னு தன்னை கண்டுபிடிச்ச மாதிரி தான் இப்பவுமே நதிங்கிற பேரோ கங்கைங்கிற பேரோ புனித தண்ணி அதெல்லாம் கிடையாது. கடலும் புனிதம் தான், அது வேற விஷயம், அது எதுவுமே கிடையாது. அப்படியே இப்ப இதுல கடலுக்கு தண்ணீர் தேவையில்லைன்னு சொல்றோம், ஆனா நதி நீர்கள்லாம் அதுல வந்து விழுகிறதுன்னு சொல்றோம். எப்படி? ஏன் சாதாரண ஜீவர்கள் பத்தாத்மாக்கள் இந்திரிய விஷயங்களை சுகம் உள்ளவையாக நினைக்கின்றார்கள்? ஞானிக்கு ஏன் அந்த சுகம் தேவையில்லாமல் இருக்கிறது? கடலுக்கு தண்ணி தேவையில்லைங்கிறாங்கல்ல, அது மாதிரி ஞானிக்கு இந்த உலக சுகங்கள் ஆசைகள் ஆசை பொருட்கள் தேவையில்லை, ஏன் அப்படி அப்படின்னு கேட்டால், அவன் எப்படி இருக்கிறான்? ஆனந்த சொரூப்பியாக இருக்கின்றான். சத்து சித்து ஆனந்தமயமான பரமாத்ம வடிவத்தில் பரமாத்மாவோடு ஒன்றித்து விட்டான். ஆனந்தமயமாக தன்னில் நிறைவு கண்டவனாக இருக்கின்றான். அப்ப இந்த அற்ப இந்திரிய விஷயங்கள் அவனுக்கு எந்த புதிய ஆனந்தத்தையும் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனா நமக்கெல்லாம் சின்ன சின்ன அஞ்ஞானிகளுக்கெல்லாம் ஏன் இது சுகத்தை கொடுக்கற மாதிரி ஒரு தோற்றம் வருதுன்னா, ஸ்வாத்மானந்த லவீபூத்த பிரம்மாத்யானந்த சந்ததிஹி, லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு நாமம். அது எப்படி இருக்கு? தனக்கே உரித்தான ஆனந்தம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்வரூபமாகிய ஆனந்தத்தினுடைய ஒரு திவலை, லவீபூத்த, லவம் லவலேஷம் அப்படின்னா சின்ன துளி, லவீபூத்த சின்ன அளவில், அதாவது அன்னை பராசக்தி என்கின்ற ஆனந்த கடலிலிருந்து ஒரு துளி போல இருக்கான் இந்த பிரபஞ்சம் தருகின்ற இந்திரிய சுகங்கள். அப்படிப்பட்ட ஆனந்த கடலாய் இருப்பவள் அன்னை பராசக்தி அப்படின்னு ஒரு தெய்வமா அம்பாளா அப்படி சொல்றோம். ஞானின் அனுபவம் அது நானே அப்படின்னு வந்து முடிஞ்சு போச்சு, அதான் விஷயம். அப்போ ஆசையே துன்பந்தான், அதனுடைய விளைவில் ஆசையே துன்பந்தான். அதிலிருந்து கோபம், எரிச்சல், சோகம், கவலை, சஞ்சலப்படுகிற தன்மை எல்லாம் இருக்கு. இது எதுவுமே அவனை வந்து அலக்கழிக்காது. ஆசை வந்தாலும் இந்த அலக்கழிப்பு இல்லை, அதுதான் ஆசை தன்னுடைய வடிவத்தை இழந்து விடுகிறதுங்கிறதுக்கு அர்த்தம். நதி தன்னுடைய தன்மை இழந்து கடல்மயம் ஆகி விடுவது போல, விருத்திகளாக சின்ன சின்ன ஆசைகளாக எண்ணங்களாக இருக்கக்கூடிய இந்த ஆசைகள் இவனுடைய அமைதி கடலிலே விழுந்து தம் வடிவை இழந்து அங்கே கம்னு இருக்கான். ஒரு தரம் சாமிகிட்ட நம்ம சத்சங்கத்தில் பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, உங்களுக்கு மகிழ்ச்சியா இல்லையா அப்படி ஒரு கேள்வி உண்டு. அப்போ சாமி சொல்கிறாங்க, மகிழ்ச்சியா? எதுக்கு மகிழ்ச்சி? மகிழ்ச்சிங்கிறதும் ஒரு என்ன அலை தானே, அந்த அலையை ஏன் கிளம்ப விடணும் மனசில் அப்படிங்கிறாங்க. மகிழ்ச்சியா? எதுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறாங்க. கவலையா? எதுக்கு கவலைப்படுற அப்படின்னா நமக்கு புரியும். மகிழ்ச்சியா? எதுக்கு மகிழ்ச்சி பண்ண? மகிழ்ச்சியாக தானே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். மகிழ்ச்சியும் மனசில் ஏற்படக்கூடிய ஒரு அலை தான், இனி அமைதியாக வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அப்போது சசாந்தின் ஆப்னோ தீ, யாருடைய உள்ளத்திலே இந்த ஆசைகளெல்லாம் சென்று ஒடுங்குகின்றனவோ அவனே சாந்தி அடைகின்றான். ந காமகாமி, காமகாமிக்கு அமைதி கிடையாது. காமகாமினா என்ன? காமி அப்படின்னா விரும்புகிறவன், காம அப்படின்னா இந்திரியார்த்தங்களை, இந்திரிய அனுபவங்களை, புலனின்ப போகங்களை நாடுபவனுக்கு. காம விஷய காமி, விஷயங்களை விரும்புகிறவனுக்கு
அமைதி கிடையாது. அதை நினைக்கும் போதே இங்கே எங்கேயும் மனம் சஞ்சலப்பட்டு அமைதியை இழந்து நிம்மதியை இழந்து கோபப்பட்டு எரிச்சல் பட்டு ஏமாற்றமடைந்து பலவிதமான காமக்ரோதம் முதலான உணர்ச்சிகளுக்கெல்லாம் ஆட்பட்டு நிம்மதியை இழந்திருப்பதாலே அவனுக்கு அமைதி கிடையாது. ஆசை விட்டாதான் அமைதி என்கின்ற ஒரு கருத்தை ரொம்ப அழகாக இந்த கடல் நதி உதாரணத்தின் மூலம் ஸ்ரீகிருஷ்ண பகவான் நமக்கு எடுத்து புகட்டியுள்ளார். இதுவும் நன்றாக ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய விஷயம். இதில் நமக்கு சுவாமி சித்பவானந்த மகாராஜ் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய உளவு குறிப்பு என்ன அப்படின்னா, நீ உன் மனசை வந்து ஏதோ சின்னதை இப்படி வச்சுக்காத, அல்பத்தில் வச்சுக்காத, அகண்டத்தில் விரிச்சாத்தான் இந்த ஆசைகள்லாம் உன்னை ஒன்றும் பண்ணாது என்று சொல்கிறார். மனசை வந்து நீ அகண்டாக்கார விருத்தியில், அதாவது இந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி இருக்கிற பெரிய பொருளில் செலுத்தி பழகு அப்படின்னு நமக்கு சுவாமிஜி கொடுக்குறாங்க. ஆசையை வெல்லுவதற்கான ஒரு உபாயமாக மனதை அகண்டாக்கார விருத்தியில் செலுத்து அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை சிந்தித்து தெளிந்து மனதில் பதித்து நிராசை நிலைக்கு செல்வதற்கு அன்னை பராசக்தி நம் அனைவருக்கும் அருள் புரிவாளாக. யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணஹ, யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணஹ, யத்ர பார்த்தோ தனுர்தரஹ, யத்ர பார்த்தோ தனுர்தரஹ, தத்ர ஸ்ரீ விஜயோ பூதிஹி, தத்ர ஸ்ரீ விஜயோ பூதிஹி, த்ருவாணி திர்ம திர்மம, த்ருவாணி திர்ம திர்மம, ஹரிஹ ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணாய பரப்ரஹ்மணே நமஹ, கிருஷ்ணார்ப்பணமஸ்து.